ಅಚಲಸ್ಯ ವರಮಂಟಪ ಗೋಪುರಾದಿ ಕೈಂಕರ್ಯಮಾರಚಿತವಾನ್ ಫಣಿನಾಥವದ್ಯಃ ಪ್ರೀತ್ಯೈ ವರಂ ವರವರಸ್ಯ ಯದೀಶಿತುಸ್ತತ್ ವಾನಾದ್ರಿಯೋಗಿ ಚರಣೋ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. வானமாமலை ஜீயர் பிரபதி ஸ்தோத்திரத்திலே இன்று ஐந்தாம் ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இதில் கைங்கரிய நிஷ்டரான வானமாமலை ஜீயர் திருவடிகளை நான் சரணமாக பத்துகிறேன் என்று அருளி செய்கிறார். வானாச்சலசிய வரமண்டப கோபுராதி கைங்கரியம் ஆரச்சிதவான் பணிநாதவத்யா பிரீத்தியை வரம் வரவரஸ்ய யதீஷி துஸ்தத் வானாத்ரியோகி சரணௌ சரணம் பிரபத்யே. வானாச்சலசிய வானமாமலைக்கு, வானமாமலை என்பது எம்பெருமானின் திருநாமம். வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே என்ன ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த வண்ணம் வானமாமலை என்று அந்த எம்பெருமானுக்கு பெயர். அவனையிட்டு ஸ்ரீவரமங்கல நகர் என்று பெயரை உடைய அந்த ஊருக்கும் வானமாமலை வானமாமலை என்றே திருநாமமானது. அப்படி அந்த வானமாமலையிலே வர மண்டப கோபுராதி கைங்கரியம் ஆரச்சிதவான், அழகான மண்டபம் கோபுரம் முதலிய கைங்கரியங்களை எல்லாம் செவ்வனே செய்து வைத்தார் வானமாமலை ராமானுஜ ஜீயர். அவர் அங்கு சென்று வானமாமலை எம்பெருமானுக்கு கோவிலிலே உண்டான அனைத்து மண்டப கோபுராதி புனர் நிர்மாணத்தையும் ஜீர்ணோத்தாரணத்தையும் செய்து அழகாக கோவிலை செப்பனிட்டு வானமாமலை எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்தார். எப்படி செய்தார் என்னால் பணிநாத வத்யகா, ஆதிசேஷனைப் போலே செய்தார். ஆதிசேஷன் சென்னால் குடையாம் என்று கைங்கரியம் செய்வதற்காக என்னே இருக்கக்கூடியவர். ஆதிசேஷன் இளைய பெருமாளாக திருவவதாரம் செய்த சமயத்திலே பெருமாளுடன் காட்டுக்கு சென்றிருந்த சமயத்திலே பெருமாள் இளைய பெருமாளை அழைத்து ஒரு பர்ணசாலையை ஏற்படுத்த வேண்டும், மிகவும் எளிமையானதாக, ரொம்ப பெருசா இல்லாமல் உறங்குவதற்கு வேண்டிய ஸ்தானம், வைதிக கர்மத்துக்கு உண்டான ஸ்தானங்களை மட்டும் செய்து இவ்வாறாக ஒரு பர்ணசாலையை அமைக்க வேண்டும் என்று சொல்ல இளைய பெருமாள் அத்தையும் தாண்டி ஒரு பர்ணசாலையை சமைக்கிறார். அதில் பெருமாளும் பிராட்டியுமாக ஏகாந்தமாக இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் என்று இவ்வாறாக தனித்தனியாக இடங்களை எல்லாம் அமைத்து கொடுக்கிறார். இதை கண்டு எம்பெருமான் பாவஜ்ஞனா என்று கொண்டாடுகிறார். அப்படியே பெருமாளின் மனதை அனுசரித்து எம்பெருமானுக்கு ஏது உகப்பு ஏற்படுத்துமோ அத்தை அவன் சொல்லாமலேயே கண்டு அறிந்து அத்தை செய்யக்கூடியவர் ஆதிசேஷன் இளைய பெருமாளாக. அந்த இளைய பெருமாள் எப்படி பர்ணசாலையை அங்கு அமைத்தாரோ அதுபோலே வானமாமலை எம்பெருமானுக்கு எப்படி மண்டபங்களையெல்லாம் சமைத்தால் உகப்பு ஏற்படுமோ, மகிழ்ச்சி ஏற்படுமோ, அப்படி அந்த மண்டபங்களையெல்லாம் செய்து அதற்கு கோபுரங்களையெல்லாம் செய்து வைத்தார் என்பதாக இந்த ஸ்தோத்திரத்திலே சொல்கிறார். இதையெல்லாம் எதற்கு செய்தார் என்னால் எம்பெருமான் மகிழ வேண்டும் என்று செய்யவில்லையாம். பின்ன எதற்கு என்னால் பிரீத்தியை வரம் வரவரஸ்ய யதீஷிதுஹு, வரவரர் என்று சொல்லப்படுகிற அழகிய மணவாள மாமுனிகள் அவர் எப்படி இருக்கார், யதீஷிதுஹு யதிஸ்ரேஷ்டராக இருக்கிறார், எதிகட்கிறைவராக இருக்கிறார், எதிகளுக்கு தலைவரான அந்த மணவாள மாமுனிகளின் உகப்புக்காக செய்தாராம். மணவாள மாமுனிகள் வானமாமலை ஜீயரை ஆக்ஞாபித்து நீர் வானமாமலை சென்று கைங்கரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று விடை கொடுத்து அருளினார். மணவாள மாமுனிகள் உகப்பர், அவருக்கு பிரீத்தி ஏற்படும் என்பதாக கொண்டே வானமாமலை ஜீயர் மணவாள மாமுனிகளை விட்டு பிரிந்து வானமாமலைக்கு சென்று கைங்கரியங்களை எல்லாம் செய்தார். அத்தை நினைவு கூறுகிறார், இப்ப எம்பெருமானுக்கு எவ்வளவு கைங்கரியங்கள் செய்தாலும் அது தம்முடைய ஆச்சாரியரான மணவாள மாமுனிகள் திருவுள்ள முகக்கும் என்பதற்காகவே செய்கிறார் என்பதாக இந்த ஸ்தோத்திரத்திலே அருளி செய்கிறார். இப்படி மணவாள மாமுனிகளின் உகப்புக்காகவே வானமாமலை எம்பெருமானுக்கு ஆதிசேஷனைப் போலே மண்டப கோபுராதி கைங்கரியம் அத்தனையும் செவ்வனே செய்து வைத்த வானமாமலை ராமானுஜ ஜீயர் வானாத்ரி யோகி
அவருடைய சரணோ சரணம் பிரபத்யே, இரண்டு திருவடி தாமரைகளை நான் எப்பொழுதும் எனக்கு உபாயமாக பத்துகிறேன் என்று அருளி செய்தார் இந்த ஐந்தாம் ஸ்லோகத்தினாலே. மேல் ஆறாம் ஸ்லோகத்தின் பொருளை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.